ஜாஹிர் இந்த சுல்தானின் ஜாஹிர் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்பிற்கும் இறைதேசத்திற்கும் ஒளித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நாம் வாழ்வது நாட்டிலா காட்டிலா. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டிட காடுகளில் வாழுகிற மிருக கூட்டங்களாக இந்த மனிதன் மாறி வருகிறானே என்று ஒரு கவிஞன் அங்கலாய்த்துக் கொள்கிறான். இந்த கவிஞனின் வார்த்தையை எடுத்து நாம் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தானா அலைஹி என்னவர்கள் மனிதர்களை பற்றி சொல்லிக் காட்டுகிறார்கள். கல்யூபி என்ற நூலிலே அரசியல்வாதிகளை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களை பார்க்கிற பொழுது நான் மனிதனாக பார்க்கவில்லை என்கிறார்கள். அரசியல்வாதிகளை எல்லாம் அரசியல் தலைவர்களை நான் சிங்கமாக பார்க்கிறேன் என்கிறார்கள். காட்டிட வாழுகிற சிங்கமாக, பசி எடுத்தால் தனக்கு அருகில் இருக்கிற அனைத்தையும் அடித்து சாப்பிடுகிற சிங்கம். ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகளை நம்மால் கூப்பிடுறதே அப்படி கூப்பிடுறான், தென்னகத்து சிங்கமே அப்படிங்கிறான். அம்மா சொல்ல உண்மையை சொல்வான். இவன் சொல்லக்கூடியவன் கூட ஒரு நாள் அடிக்கப்படலாம். முஃபீது தாலிமீன் என்ற நூலிலே இந்த சிங்கத்தை சார்ந்த இரண்டு வரலாறுகள் எழுதுவார்கள். அது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு பொருத்தமான வரலாறு. ஒரு சிங்கமும் ஒரு ஓநாய் ஒரு குள்ளநரி மூன்றும் சேர்ந்து வேட்டைக்கு போனதாம். வேட்டைக்கு போய் மூன்று பிராணிகளை வேட்டையாடியது, ஒரு மான், ஒரு கழுதை, ஒரு முயல். மூன்றையும் வேட்டையாடி மூன்றும் இறந்து கிடக்கிறது. இந்த சிங்கம் ஓநாயை பார்த்து சொன்னதா பங்கு வை என்று. காட்டுக்கு ராஜா இல்லையா, தான் பங்கு வைக்க முடியாது, பங்கு வை சொல்லுச்சு. உடனே இந்த ஓநாய் சொன்னது, காட்டு ராஜா கழுதை உங்களுக்கு, மான் எனக்கு, உள்ள மாதிரி இருக்கிற குள்ள நெறிக்கு முயல், விட்டது ஒரு அடி, எனக்கு கழுதையா. இத பார்த்துக்கிட்டே இருக்கு குள்ள நெறி. குள்ள நெறியை பார்த்து சொல்லிச்சு, சிங்கம் நீ பங்கு வை, நீ பங்கு வை. உடனே குள்ள நெறி பங்கு வச்சுச்சான், காட்டு ராஜா சிங்கமே, கழுதை உன் காலை உணவுக்கு, மான் உன் மாலை உணவுக்கு, இரண்டுக்கும் இடையிலே சிற்றுறுதியாக நீ முயலை பயன்படுத்திக் கொள். மூணு பேர் வேட்டையாடி இருக்க இப்படி எங்கிருந்து தீர்ப்பு சொன்ன, இந்த தீர்ப்பை சொல்ல வைத்தது என்ன என்று கேட்கிற பொழுது அந்த குள்ள நரி சொல்லுச்சா, அந்த ஓநாயினுடைய கண் தான் எனக்கு இந்த தீர்ப்பை சொல்ல வைத்தது. ஒரே அடி கண் பிரிஞ்சு போய் கிடக்கிறது, ஒரே அடியிலே நீ அடித்த காரணத்தால் கண் பிரிஞ்சு இருக்கிறது, அந்த அடிதான் எனக்கு இப்படி தீர்ப்பளிக்க வைத்தது. இன்றைக்கு நிறைய அரசியல்வாதிகளால் முடிவிரிஞ்சி போன சமுதாயம் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். சில பேர்கள் ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கு மேல வாங்கிறதா இருந்தா அந்த அரசியல்வாதிக்கு தகவல் போகாமல், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், அழ வேண்டியதை அழுகாமல் கண்டிப்பாக இவனுக்கு சொத்து சேராது. ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு சிங்கம் வாழ்கிறது என்றால் நாம் எதிரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வரலாறும் சொல்லுவார்கள், அதே முஃபீது தாலிமீன் நூலிலே, சிங்கத்திற்கு கடுமையான நோய், உடல்நிலை சரியில்லை. விசாரிப்பதற்காக எல்லா மிருகங்களும் போனது, ஆனால் இந்த குள்ள நரி மட்டும் போகல.
பொதுவாகவே யார் போகலையோ அவங்கள பத்தி கொஞ்சம் கோல் சொல்ற பழக்கம்லாம் வேறு சில ஆளுகளுக்கு இருக்கத்தானே செய்யும். உன்னே ஓனாய் சொல்லிச்சான், காட்டுராஜா எல்லோருமே உன்னை விசாரிப்பதற்காக வந்தார்கள், ஆனால் இந்த உள்ளநரி மட்டும் வரல, இத்துணுன்னா இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்கு பாத்தீங்களா, உங்களை விசாரிக்க வரவே இல்லை, அப்படியா வந்தால் எனக்கு சொல்லிக் கொடு. சரி சரி என்று ஓனாயும் சொல்ல இந்த செய்தி குள்ளநரிக்கு கிடைக்கிறது. ஓனாய் பத்த வைத்த செய்தி குள்ளநரிக்கு கிடைக்கிறது. உடனே குள்ளநரி போச்சான். குகைக்குள்ளே போவதற்கு முன்பதாகவே வெளியே நிற்கிறது சிங்கம், இதை பார்க்கிறது, உள்ளே வா என்றது, ஏன் இத்தனை நாட்களாக என்னை பார்க்க வரவில்லை? உடனே குள்ள நரி சொல்லிச்சா ரொம்ப அழகான பதில் சொன்னது, வேறொன்றும் இல்லை காட்டுராஜா, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டு மருந்து தேடுவதற்காக அழைத்து கொண்டிருந்தேன், அதனால் தான் இத்தனை நாள், ஆனால் கடைசியில் மருந்தை கண்டுபிடித்துத்தான் வந்திருக்கிறேன். என்ன மருந்து என்று கேட்க அருகில ஓனாய் நிற்கிறது. ஓனாயினுடைய காலினுடைய மூட்டுக்குள் இருக்கிற அந்த பசைதான் மருந்து என்று சொல்ல வேகமா அடிச்சது. ஓனாயினுடைய கால் போய்விட்டது. சொல்லிக் கொடுத்த ஓனாய்க்கு கால் போனது. அது இரத்த சுவடுகளோடு வெளியே வருகிற பொழுது உள்ளடரை சிரித்துக் கொண்டே சொன்னதாம், பத்த வைப்பவர்களுக்கு இதுதான் கேடு என்று. இதுபோன்று அரசியல்வாதிகளிடத்திலேயும் நடப்பதை பார்க்கிறோம். இவன் அவனை பற்றி சொல்ல, அவன் இவனை பற்றி சொல்ல, கடைசியிலே பலவிதமான பாதகங்கள் நடக்கிற சூழல் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து பல பேர்களினுடைய உயிரும் போன வரலாறுகள் சமீப காலத்திலே நடந்து கொண்டுதானே இருக்கிறது. இதைத்தான் ஹசருல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரொம்ப அழகாக சொன்னார்கள், நான் அரசியல்வாதிகளை பார்க்கிற பொழுது அவர்களை மிருகமாக சிங்கமாக பார்க்கிறேன், நான் வியாபாரிகளை பார்க்கிற பொழுது நாய்களாக பார்க்கிறேன் என்றார்கள். காரணம், ஒரு காலம் இருந்தது இந்த நாய்கள் இருக்கிறதே நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து சாப்பிடும், அந்த கறி நல்ல கறியா இருந்தாலும் சாப்பிடும், கெட்ட கறியா இருந்தாலும் சாப்பிடும், எது கிடைச்சாலும் சாப்பிடும். ஆனால் ஒரு காலம் வியாபாரிகள் ஹலாலை மட்டும் உண்ட காலம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அனைத்தையும் உண்ணுகிற அனைத்தையும் கலக்கிற சூழல் வந்து விட்டதால் இவர்களை நான் நாய்களாக பார்க்கிறேன் என்றார். அபாயசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறுகளை எழுதுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரூபாய் கூட ஹராம் கலந்ததில்லை, ஒரு ரூபாய் கூட ஹராமான காசு அவர்கள் வாழ்க்கையிலே கலக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன? அசருல் பசரி ரஹ்மத்துல்லா சொல்லிக் காட்டுகிறார்கள், நீதிபதிகளை நான் பார்க்கிற பொழுது, வக்கீல்களை நான் பார்க்கிற பொழுது, இதனால அசருல் பசரி ரஹ்மத்துல்லா சொன்னது எல்லாத்தையும் நினைச்சுக்க வேணாம், அவரை கடைசியில வெளியே போகும்போது எல்லாம் நம்மளை பிடிச்சிட கூடாது, என்ன அதுல இப்படி திட்டிட்டு இருக்கிறீங்க. அசருல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்லுகிறார்கள், நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் நான் பார்க்கிற பொழுது இவர்களை நான் குள்ளநரிகளாக காணுகிறேன், சகதமாக காணுகிறேன் என்கிறார்கள். குள்ளநரி தந்திரமா வேலை செய்து இங்கும் பழிவாங்கும் அங்கும் பழிவாங்கும், தந்திரமாக வேலை செய்கிற ஆற்றல் குள்ளநரிக்கு உண்டு, அதே தன்மை இவர்களுக்கும் உண்டு. வாதியத்தை வாங்கிக்குவா, உதவி வாதியத்தை வாங்கிக்குவா, நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொடுக்கும். அதனால்தான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்வதுண்டு, தமிழிலே வழக்கு என்ற ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு சொல் பயன்படுத்துவார்கள், தமிழ்ல ஒரு சொல் வழக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் ரெண்டு சொல் பயன்படுத்துவார்கள், ஷூட் என்றாலும் வழக்கு தான், கேஸ் என்றாலும் வழக்கு தான், சூட் கேஸை தள்ளினால் வழக்கு மாறி போய்விடுகிறது. இதுதான் நம்முடைய நாட்டின் நிகழ்வு என்றால் அன்புக்குரியவர்களே, ஹசருல் பசரி ரஹ்மத்துல்லா சொன்னது நியாயமாகத்தானே இருக்கிறது, வழக்கறிஞர்கள் குள்ளநரிகளாக நான் காணுகிறேன். காவலர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஹசருல் பசரி ரஹ்மத்துல்லாஹித்தானா சொல்லுகிறார்கள், இவர்களை ஓனாயாக காணுகிறேன். ஆடு ஓனாயிட்ட அடைக்கலம் போனா என்ன நடக்கும்? ஆடு ஓனாயிடத்திலே அடைக்கலம் போனால் என்ன நடக்கும்? மக்கள் என்ற ஆடுகள் அடைக்கலமாக போகிற பொழுது அந்த ஓனாயே சாப்பிட்டு விடுகிற சூழல் சமூகத்திலே சமூக அவலங்களாக அதிகமாக நடக்கிறதா இல்லையா? ஒரு கவிஞன் அன்றைக்கு பாட்டு எழுதினானே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கிறது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னா இன்னைக்கு இந்த பாட்டை மாத்தி எழுதணும்.
சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்கிறது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்கிறது. இதுதானே நாட்டின் நிகழ்வுகள். யார் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களே பாதகங்களாக மாறுகிற பொழுது. ஒரு இடத்துல சைக்கிள் காணாம போச்சு, ஒரு டிவிஎஸ் காணாம போச்சு, ஒரு ஆள் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிறான், போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு தெரியாம இவன் எடுப்பானா கேட்கிறான், அவனுக்கு தெரியாம இவன் எடுப்பானா. இவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்லுகிற சூழலில் நாட்டிலே பேசப்படுகிறது என்றால் இது நாடா காடா. அசன்மசிரி அம்மத்துல்லா ரொம்ப தெளிவாக பேசுகிறார்கள், நான் அறிஞர்களை குரங்குகளாக பார்க்கிறேன் என்றார்கள். சமுதாயத்தினுடைய அவலங்களாக அறிஞர்களை, ஏனென்றால் ஒரு இடத்துல குரங்கு இருக்க ஒரு இடத்துல இருக்காது, இங்கிருந்து அங்கத்தவோ அங்கிருந்து அங்கத்தவோ அங்கிருந்து அங்கத்தவோ, இதை போட்டுதான் அறிஞர்கள் ஒரு கருத்துல ஸ்ட்ராங்கா இல்லை, இங்கிருந்து அங்கத்தவ அங்கிருந்து அங்கத்தவ அங்கிருந்து அங்கத்தவ. சமுதாயத்தை ஒரு கருத்திலே நின்று வழிநடத்துகிற திறமை இல்லாத குரங்குகளாக காண்கிறேனே என்று ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அங்கடாய்த்துக் கொள்கிறார்கள். அதிகாரிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்களை நான் பார்க்கிற பொழுது அதிகாரிகளை நான் பார்க்கிற பொழுது அட்டை பூச்சிகளாக பார்க்கிறேனே. அட்டை பூச்சி இருக்கிறே புடிச்சுன ரத்தத்தை உறிஞ்சாம கூடாது. இது மாதிரி வருவாய்த்துறை போட்டுக்கும் போதே அலமையா அதை கொஞ்சம் மாத்தி பறிச்சா வருவாய்த்துறை, வேற வரும்போதே காசை புடிங்கலாம் என்று முன்னாடியே எழுதி வச்சிருக்கிற மாதிரியே தெரியும் வருவாய்த்துறை. அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம், எங்கு சென்றாலும் லெஞ்சலாவன் என்று யாராவது கிடைப்பார்களா, அவர்களை உறிஞ்சு விடலாம் என்று எண்ணி இருக்கிற அதிகாரிகளை பார்க்கிற பொழுது நான் அட்டை பூச்சிகளாக பார்க்கிறேன் என்று நிற்கிறார்கள். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லா தாலா. உயிரை பாதுகாக்கிற மருத்துவர்களை நான் பார்க்கிற பொழுது வேட்டைக்கு கிளம்பிய புலியாக பார்க்கிறேனே என்கிறார்கள், வேட்டைக்கு கிளம்பிய புலியாக பார்க்கிறேனே என்கிறார்கள். யாராவது கிடைச்ச புலி விடுமா, துரத்தி துரத்தி பிடிச்சி காலி பண்ணிடும். இதை போட்டுதான் யாராவது மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுடைய தலையில கட்டி அந்த ஸ்கேனை எடு இந்த ஸ்கேனை எடு, அவனுக்கு வழி வகுத்துல சொன்னா தலையில ஸ்கேன் எடுத்து சொல்றான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா கடைசியில சொல்லுகிறார்கள், பாமர மக்கள் ஆடுகளாக வாடுகிறார்கள், இந்த காட்டிலே ஆட்டுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள், இந்த காட்டிலே ஆட்டுக்கு என்ன வேலை என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு சராசரியாக நாம் எல்லாம் சொல்வதுண்டு, நல்லவங்களா இந்த உலகத்துல வாழ முடியாது, நல்லவனா வாழ்றதா இருந்தா சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று சாதாரணமாக பேசிக் கொள்ளுகிறோம். பிறகு இது நாடா காடா. அன்புக்குரியவர்களே இந்த நிலை எப்பொழுது மாறும்? அரசியல் அமைப்புகள் அரசியல் சாதனங்கள் மாற்றம் சொன்ன முறைப்படி மாறினா இது எல்லாம் சீரா. காட்டு ராஜா சரியாயிட்டா எல்லாம் சரியாகும். இதை போன்று நாட்டு ராஜா சரியாயிட்டா எல்லாமே சரியாகும். நாட்டு ராஜா காட்டு ராஜாவாக மாறுகிற பொழுதுதான் நாட்டிலே பல வகையான பிரச்சனைகள். ஒரு நாட்டு ராஜா எப்படி வாழ வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஏராளமான வழிகளை காட்டுகிறார்கள். ஒரு நாட்டை ஆளுகிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த நாடு புனிதமான நாடாக சிறப்பான நாடாக மக்களுடைய உரிமைகளை எல்லாம் வழங்குகிற நாடாக மாறும் என்பதை பெருமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. அதற்கு பிறகு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சிக்கு பிறகு வருகிறது. உமர் அலி அல்லாஹ் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அலி அலி அல்லாஹ் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உமரே ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள், ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டீர்கள், உங்களுடைய ஆசையை மேலெண்ணத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் என்றார்கள். மேலெண்ணம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. இரண்டாவதாக உங்களுடைய ஆடைகள் பளபளப்பான ஆடையாக இருக்கக்கூடாது. சராசரி பாமர மனிதர் எந்த ஆடையை அணிகிறானோ அந்த ஆடைதான் உங்கள் மேனியை அலங்கரிக்க வேண்டும். உங்கள் செருப்புகள் கூட தடித்த செருப்புகளாக இருக்க வேண்டும். உங்கள் வாகனங்கள் கூட சராசரி கழுதையாக இருக்க வேண்டும், கூரையாக இருக்கக்கூடாது. இதைத்தான் நீங்கள் கையாள வேண்டும் என்று அதிரடி எல்லாம் சொல்ல அதைத்தான் கையாண்டார்கள் என்று வரலாறு. ஒரு நாட்டின் தலைவர் இப்படி வாழ்ந்தார், இன்றைக்கு இது நடக்குமா?
சமீபத்திலே நீங்கள் எல்லாம் படித்திருக்கிற பத்திரிகையில ரெண்டு கோடி ரூபாய் கார்கள், 500 கார்கள் இறக்குமதியாயிருக்கிறது ஒரு அரசியல்வாதியின் வீட்டில். அவர்கள் பிரித்து விநியோகம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நாட்டிலே நடனமாடுகிறது. யாருடைய காசு எப்படி பயன்படுத்தப்படுகிறது எண்ணி பார்க்க வேண்டும். அந்த உமரின் வாழ்க்கையையும் இங்கே நடக்கிற கூத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒப்பீடு காட்டுங்கள். அபு ஹாசிம் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பெரிய அரசர், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாவினுடைய தகப்பனார் பேர்தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக். இவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது அபு ஹாசிம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேரா போய் அரசனை பார்த்து சொன்னாரு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திலே இல்லை இல்லை நரகத்திலே ஒரு வாதியை பயன்படுத்தி இருக்கிறான், அந்த வாதியிலே ஒருவரை தூக்கி அல்லாஹ் போடுவான், அவன் 70 ஆண்டுகள் கீழே செல்லுவான். நரகத்தில் ஒரு வாதி 70 ஆண்டுகள் கீழே செல்லுவான், ஆனாலும் அதனுடைய அடிபாகத்தை அடைந்திருக்க மாட்டான். இந்த வாதி யாருக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது, இந்த வாதி யாருக்கு தெரியுமா? சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தெரியாதே என்று சொல்ல, உங்களை போன்ற அநீதி அளிக்கிற அரசனுக்கு என்றார்கள், அநீதி அளிக்கிற ஆட்சியாளருக்கு என்றார்கள். நேருக்கு நேராக சொன்னார்கள், கண்களில் கண்ணீரை வடித்து சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள் என்று வரலாறு. ஆனா இன்னைக்கு நேரடியாக போய் அந்த ஆட்சியாளர்களோடு அமர்பவர்கள் எல்லாம் சாக்கடைகள் தானே, எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறுகளை புரட்டுங்கள், ஆறும் ரசி எவ்வளவு பெரிய மாமன்றன், ஆறும் ரசீதை மாற்றி போட்டதையா? ஆரூர் ரசீது அணிகிற ஆடைகளை பற்றி வரலாறுகள் எழுதும். உலகத்திலேயே விலை மதிப்புள்ள ஆடையை தான் அந்த அரசர்கள், அரசர் இல்லையா, புகழுடைய மஜ்னு பார்க்கிறார்கள். ஒரு ஓரத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க புகழுடைய மஜ்னு. அரசர் இவர் ஒரு பைத்தியக்காரர் நினைத்து ஒரு பெரிய குச்சியை தூக்கி கையில கொடுத்து, உன்ன கூட பெரிய பைத்தியம் யாராவது இருந்தா இந்த குச்சியை கொடுன்னு விளையாட்ட சொல்லிட்டு போனார். புகழுடைய மஜ்னு அந்த குச்சியை வாங்கி வைத்துக் கொள்கிறார். அரசர் கொடுத்த குச்சியை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். சில காலங்கள் உருண்டோடுகிறது. அரசருக்கு கடுமையான காய்ச்சல், டாக்டர்கள் எல்லாம் கையை விரித்து விட்டார்கள், இந்த காய்ச்சல் சரியாகாது கபரஸ்தானுக்கு போக வேண்டியதுதான் என்று எல்லோரும் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் நல விசாரிக்க போனாங்க, புகுலுலே மஜ்னூனும் நல விசாரிக்க செல்கிறார், நல விசாரிக்க செல்கிறார். செல்லுகிற பொழுது, அரசே நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அரசர் சொன்னாரு, நீ இந்த பயணத்திற்கான தயாரிப்பில் இருக்கிறேன், நீ இந்த பயணத்திற்கான மறுமைக்கு போக போறேன்னு இந்த வலியுல்லாவுக்கு தோதுவா பேசணுமா இல்லையா, நீ இந்த பயணத்திற்கான தயாரிப்பில் இருக்கிறேன் சொல்ல, உடனே புகழுலே மஜ்னூன் கேட்டாங்களா, நீங்க சாதாரணமா ஒரு வாரம் பயணம் போறதா இருந்தாலே முன்னால் ஒரு படை போகும், பின்னால் ஒரு படை வரும், உடன் ஒரு படை இருக்கும், ஆனால் இந்த பயணத்தில் முன்னாடி எத்தனை பேர் போவாங்க, பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க, கூட எத்தனை பேர் இருப்பாங்க, இல்ல இந்த பயணத்தில் நான் மட்டும் தான் தனியாக செல்ல வேண்டும் என்று சொல்ல, நான் மட்டும் தான் தனியாக செல்ல வேண்டும். அவர் கொடுத்த குச்சியை எடுத்து கையில கொடுத்து, என்னை விட பெரிய முட்டாள் நீ தான், அதனால கொடுத்தேன், உன்னை விட பெரிய முட்டாள் இடத்தில கொடு என்று சொன்னீரே, என்னை விட பெரிய முட்டாள் நீங்கள் தான். ஒரு நாள் மரணம் வரும் என்று தெரியும், மரணத்திற்கு பிறகுள்ள பயணம் நீண்ட பயணம் என்று தெரியும், அப்படி தெரிந்தும் கூட எந்த அமலுமே செய்யாமல் வாழ்க்கையை கழித்திருக்கிறீர்களே, என்னை விட பெரிய முட்டாள் நீங்கள் தான் என்று சொல்லிக் கொடுக்க, அதற்கு பிறகு ஹாரூன் ரஷீத் திருந்தினார்கள், நீண்ட நாள் வாழ்ந்தார்கள், இறைநேசராக மாறினார்கள். இதற்கு யார் காரணம்? புகழுடைய மஜ்னு. இப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்லி திருத்துகிற பிஎக்கள், திருத்துகிற அறிஞர்கள் நம்முடைய அரசியல்வாதிகளோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. இருக்கிறது எல்லாம் பெருச்சாலி. இது பெரிய பெருச்சாலின்னா கூட இருக்கிறது சின்ன பெருச்சாலி. பறிச்சு 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 நாட்டையே பறிச்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். அபு முஸ்லிம் உல் ஹௌலானி, யார் அபு முஸ்லிம் உல் ஹௌலானி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு ஈசவிகள் எல்லாம் நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டவர்கள் அபு முஸ்லிம் உல் ஹௌலானி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழிந்ததற்காக நெருப்பு குண்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு இப்ராஹிம் பிறப்பார்,
என் உம்மத்திலே ஒரு இப்ராஹிம் பிறப்பா, அவரை நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹி இஸ்லாத்தை போட்டதை போன்று போடப்படும், ஆனால் நெருப்பு ஒன்றும் செய்யாது என்று பெருமானார் வாழ்ந்த காலத்திலே குறைசாற்றினார்களே அந்த அபூ முஸ்லிமுல் கௌலானி பெருமானாரின் காலத்திற்கு பிறகு வருகிறார்கள். நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறது, நெருப்பெல்லாம் அவர்களுக்கு குளுமையாகிறது. இந்த அபூ முஸ்லிமுல் கௌலானி முஆவியா ரலியல்லாஹுவின் ஆட்சி காலம். அபு சைலபா முஆவியா ரலியல்லாஹுவுக்கு பேரே குள்ள நெருக்கிய வாப்பா, அவ்வளவு தந்திரம். முஆவியா ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், முஆவியா ரலி அவர்களே, சொர்க்கமும் நரகமும் இரண்டு இறைவனின் வீடுகள், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஏழை எளியவர்களை, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் சத்திரம் அமைத்துக் கொடுங்கள், விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் அரணாக திகழ வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கினார்கள். மாவியார் அலி அல்லாஹ்வுடைய காலத்துலதான் முதல் முதல்ல அனாதை இல்லம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? யதீம்கானா. மாவியார் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல விதவைகளுக்கான தங்கும் விடுதி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது, அனாதை விடுதிகள் நாங்கள் தான், எங்களுக்குத்தான் சொந்தம் என்று ஈசவியில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்களே. மாறுதற்கு சொல்லலாம், வரலாறுகளை புரட்டுங்கள், முதல் முதலில் அனாதை இல்லத்தை தோற்றுவித்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தான். விதவைகளுக்கான ஒதுங்குமிடத்தை ஏற்படுத்தியவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். ஏழை எளியவர்களுக்கான உதவி திட்டத்தை ஏற்படுத்தியவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ முஸ்லிமுல் கௌலானி. ஆனால் இன்றைக்கு இந்த உதவி திட்டம் எப்படி இருக்கிறது நம்முடைய நாட்டு தலைவர்களிடத்துல? சவப்பெட்டி ஊழலம், நமது பில்லா எதுல எல்லாம் ஊழல் பண்ணிருக்கா பாருங்க. செத்தவனுக்கு செய்த ஈமை சடங்குகளிலே கூட ஊழலா, சவப்பெட்டி ஊழல், காற்றடைகள் ஊழல், 176,000 கோடியை முடிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்தான் பாதுகாப்பவன். பிறகு இதை எப்படி நாடு என்று சொல்வது? பெருமாளா செல்லாம் அறிவு செல்லவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ஒரு அரசனுக்கு, ஒரு அரசனுக்கு தேவையானது, ஒரு ஆட்சியாளனுக்கு தேவையான தன்மைகள் சில உண்டு. அதுல முக்கியமானது நீதம். ஒரு அரசியல் தலைவனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது நீதம். வரலாறுகளை பார்க்கிறோம், தாவூத் அலைஹி ஸலாத்துடைய வரலாறுகள், நாட்டை ஆண்டவர்கள் தாவூத். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லுவான், நீதமான ஆட்சியாளர், அவ்வா இறைவனோடு ஒன்றி போனவர் என்றெல்லாம் அல்லாஹ் பாராட்டுகிறானே. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை மாறு வேடத்திலே வந்து சந்திக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மாறு வேடத்துல வரும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இந்த தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? இவங்களும் மாறு வேடத்துல போறாங்க, தாவூதின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்க ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர் பைத்துல் மாலில் இருந்து அரசாங்க சொத்தை சாப்பிடுகிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அரசாங்க சொத்தை சாப்பிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் அழுதார்கள். எல்லா தஃப்சீர்களும் சொல்லுகிற வரலாறு 40 நாட்கள் அழுதார்கள். அழுகு அழுகி அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ், இப்படி சொல்லிவிட்டாரே ஒரு மனிதர், என்னை பைத்துல் மாலை சாப்பிடுபவர் என்று சொல்லிவிட்டாரே, மக்களின் காசை சாப்பிடுபவர்கள், வரிப்பணத்தை சாப்பிடுபவர் என்று சொல்லிவிட்டாரே, எனக்கு ஒரு தொழிலை கொடு, எனக்கு ஒரு தொழிலை கொடு, எனக்கு ஒரு தொழிலை கொடு என்று கேட்டு கேட்டு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தார். இரும்புங்கிறது பூமியிலிருந்து வந்தது அல்ல, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. அன்சல்னல் ஹதீத ஃபீஹி பஸ்ஸுன் சதி வ மனாஃபிக்குன் லின்னார். அல்லாஹ் சொல்லும் போதே ரொம்ப அழகாக சொல்றான், இரும்பை வானத்திலிருந்து தான் நாம் இறக்கினோம், இரும்புக்கான மூலம் வானத்திலிருந்து தான் இறங்குகிறது, வானத்திலிருந்து இறக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான், ஆனா அதுல மண்பத்து நல்லா இருக்குங்கிற அல்லா, அதுல பயன் நல்லா இருக்குங்கிற அல்லா. இன்னொரு இடத்துல அல்லா சொல்லும் போது இரும்பு வியாபாரிகளே, இரும்பு வியாபாரிகள் அழைச்சே சொல்றான், வஸ்குரு ஆல தாவூத், தாவூதுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி செலுத்திக்கங்க, அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இரும்பே கிடைச்சிருக்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துவாவும் செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த இரும்பை கொண்டு இஸ்லாமியர்களை யா அல்லாஹ் வலுப்படுத்துன்னு ஒரு துவா செஞ்சிட்டாங்களாம். அதனாலதான் உலகம் முழுக்க இரும்பு வியாபாரிகளில் அதிகமாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். அன்றைக்கு செய்த துவா, அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கேட்டார்கள், அல்லாஹ் கூட்டான் வயிற்றில் மாலை சாப்பிட கூடாதுங்கிறதுல எவ்வளவு நீதமாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பணங்களை சாப்பிடுவது மிருகங்கள் சாப்பிட்டதை போன்று சாப்பிடுகிற நிகழ்வு நடக்கிறது என்றால் இது நாடா காடா யோசித்து பார்க்கிறோம்.
மக்களுடைய பணத்தை சாப்பிடுறமேன்னு எந்த அரசியல்வாதியா அது கவலைப்பட்டுக்கான? நான் நீதமான ஆள் என்று சொல்வது உண்டா? நியாயமான ஆட்கள் இன்றைக்கு அதில் இறங்க பயப்படுகிறார்கள். என்ன உலகமே சொல்லுது இது சாக்கடை. நம்ம இஸ்லாத்தினுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆளு ஓட்டு கேட்க போறான், லியாக்கத் அலி கான். ஓட்டு கேட்க ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனையோ நாய்க்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, இந்த தடவை இந்த நாய்க்கு ஓட்டு போடு கேட்கிறான். நமது பில்லா எத்தனையோ நாய்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, இந்த தடவை இந்த நாய்க்கு ஓட்டு போடுங்க. அப்ப மனிதராகவே அவர்களை அவர்கள் நினைக்கவில்லையே. இவர்கள் எப்படி நாட்டுக்கு சமூகத்திற்கு நலன் செய்யக்கூடியவர்களாக மாற முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உமர் அலி அல்லா ஆட்சி செய்கிறார்களே, உமர் அலி அல்லாவினுடைய வரலாறுகள் முழுக்க இன்றைக்கு தமிழிலே வந்துவிட்டது. படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. படித்து பாருங்கள், வஃபாத்தானதற்கு பிறகு உமர் அலி அல்லாவை 12 ஆண்டு காலம் வஃபாத்தானதற்கு பிறகு மகன் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு தலா 12 ஆண்டு காலம் தகப்பனாரை கனவிலே கூட பார்க்க முடியவில்லை. வகை ஏங்கி போறாங்க. ரசூலுடைய சின்னத்திலேயே சிலைத்து போனவர்கள் இவன் உமர் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள். தந்தையை கனவுல கூட பார்க்க முடியலையே, தந்தையை கனவுல கூட பார்க்க முடியலையே, கனவுல கூட பார்க்க முடியலையே என்று குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உமர் அலி அல்லாஹ் கனவிலே தோன்றினார்களாம். நீதிக்கே சொந்தக்காரன் உமர் அலி அல்லாஹு தஆலா. ரோமிலிருந்து வந்தவர்கள் பார்த்து அசந்து போனார்கள். மதீனாவுக்குள்ளே வருகிற பொழுது உமரின் வெள்ளை மாளிகை எங்கேன்னு கேட்டான் என்று ரோமி. உமர் அலி அல்லாஹ்வுக்கு எந்த வெள்ளை மாளிகை இருக்குது? வெள்ள மாளிகை மஞ்சள் மாளிகை எல்லாம் உமருக்கு இல்ல. அதோ குடிச இதுதான் உமர். நான் கலீஃபா உமரை கேட்கிறேன், நீ கட்டாந்திர உமரை காட்டுகிறாயே. நாங்களும் கலீஃபா உமரை தான் சொல்லுகிறோம். இந்த குடிசைதான் அங்க போய் கேட்டாங்களா உமர் இருக்கிறாங்களா? அவர் இந்த குடிசையில எல்லாம் தூக்கி பழக்கமே இல்லை, அந்த மரத்தடியில தான் பட்டு கிடப்பார். நாட்டின் கலீஃபா, நாட்டின் கலீஃபா மரத்துக்கு அடியிலே தனையணை இல்லை, தன்னுடைய கையை அணையாக தனையணையாக வைத்து படுத்திருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் அலி அல்லா உங்க கேட்டாங்களா, உங்களுக்கு வேற எந்த பயமுமே இல்லையா? உங்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லையா? மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபல்லஹு குல்லு ஷை. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது என்றார்கள். நான் இறைவனை பயப்படுகிறேன், நீளமாக நடக்கிறேன், உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது என்றார்கள். இந்த உமர் அலி அல்லாஹு தஆலா 12 ஆண்டு காலம் தன்னுடைய மகனின் கனவில் வரவில்லை. 12 வருஷத்துக்கு பின்னாடி வரும்போது மகே கேட்கிறாரு கனவுல, பாப்பா 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏன் வரவில்லை என்று கேட்க, என் கணக்கு கொடுக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. ரபுல் ஆலமீன் இடத்திலே நான் செய்த ஆட்சிக்கு கணக்கு முடிய 12 ஆண்டுகள் ஆனது என்றார்கள். உமர் அலி அல்லாஹ்வுக்கே இந்த நிலை என்றால் நம்முடைய தலைவர்களுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணக்கு கொடுப்பானா? இங்கே கணக்கில கள்ளத்தனம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நீதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு வழங்கினார்கள். நீதத்தோடு கூடிய அரசியல் ஆட்சி நடக்க வேண்டும். காந்தியே சொல்லியிருக்கிறார் உமரின் ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப எவ்வளவு நீதத்தை நாடாக இருந்தது. இஸ்லாமிய ஆட்சியில் தான் நாடு நாடாக இருந்தது. இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகு இந்த நாடு காராக மாறியது, உலகமே காராக மாறி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் அமைப்புகளையும் புரட்டுங்கள், இஸ்லாத்திற்கு புறம்பாக எதெல்லாம் நடக்கிறதோ எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அமெரிக்க என்ன கலாச்சாரமா? அமெரிக்காவினுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆண் ஆணோடு சேர்வதற்கு அங்கீகாரம், பெண் பெண்ணோடு சேர்வதற்கு அங்கீகாரம். இது நாடா? நாய்கள் கூட செய்வதில்லை இந்த வேலையில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அது ஒரு நாடு, அங்கீகாரம் பெற்ற நாடு. இது சமுதாயத்திற்கு உலகத்திற்கே வல்லரசு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற நாடு. நாடு நாடாகவே இருக்கிறது, நாடு அல்லது காடு. இஸ்லாமிய ஆட்சி முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆட்சி நடக்கிற வரைக்கும் நாடாக இருந்தது. அப்படி இருந்தால் அது நாடாக இருக்கும். ஒரு ஆட்சியாளருக்கு அருகில் இருப்பவர்கள் அறிஞர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒரு ஆட்சியாளருக்கு அருகில் இருப்பவர்கள் அறிஞர்களாக இருக்க வேண்டும். அறிவிடுகள் எல்லாம் கைத்து இன்னைக்கு சொல்லும் போதே சொல்லுவோம், இவர் வலது இவர் இடது, குண்டர் படை வருது, பூனை படை. ஒரு காலம் நம்ம படிச்சிருக்கிறோம் யானைப்படை வரும்னு படிச்சிருக்கிறோம். அந்த அரசருக்கு யானைப்படை, இந்த அரசருக்கு யானைப்படை. ஆனா இன்னைக்கு யானை எல்லாம் போய் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா இருக்கும். அதனால பூனைப்படைன்னு வச்சுட்டான்.
அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கும். ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை, ஹாரூன் ரஷீதுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் ஷக்கீக்குல் பல்கி, ஜாஹிப் ஷக்கீக்குல் பல்கி. ஹாரூன் ரஷீதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிற அரியணை யார் அமர்ந்தது தெரியுமா? ஷக்கீக்குல் பல்கி சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்த அரியணையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த சித்தீக்கு அக்பரின் உண்மை உங்களிடத்திலே வர வேண்டும். ஹாரூன் ரஷீதை பார்த்து சொல்றாங்க, அந்த சித்தீக்கினுடைய உண்மை உங்களிடத்திலே வர வேண்டும். சித்தீக்குல் அக்பர் எவ்வளவு உண்மை சொன்னார்கள்? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுங்கள். குணையின் போர்க்களம், உக்கிரமமான போர்க்களம், குணையின் போர்க்களம். அந்த போர்க்களத்திலே வாணிக்கு முடிச்சினான் என்று சொல்லுகிறேன். ஒரு வாலிபர் செல்லுகிறார், வீர வேகமாக போர் செய்கிறார், அந்த வாலிபர் இறந்து போகிறார். போர்க்களம் எல்லாம் முடிகிறது, மதினாவிற்கு எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். மதினாவிலே ஒரு பண்பாடு இருக்கிறது, போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தால் கணவன்மார்களை எதிர்பார்த்து மனைவிகள் நிற்பார்கள், பிள்ளைகளை எதிர்பார்த்து பெற்றோர்கள் நிற்பார்கள். மாணிக்கு சினான் திருமணமாகாத இளைஞன், அதனால் தாயார் வந்து வெளியிலே நிற்கிறார்கள். பையன் வருவாருங்கிற எண்ணத்தோடு நிற்கிறார்கள், பதட்டத்தோடு நிற்கிறார்கள். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாணிக்கு சினான் காணவில்லை. பெருமானார் வருகிறார்கள், என் பையன் நிலைமை என்னாச்சு? நான் கண்ணுக்கிட்ட தூரம் பார்க்கிறேன், என் பையனை காணலையே, பையனை காணலையே, பையனின் நிலை என்னாச்சு என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா இந்த அம்மா துடிச்சு போயிடுவாங்களே என்று எண்ணிக்கொண்டு பக்குவமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வருகிறார்கள், அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல உடனே அந்த அம்மா, சரி அபூபக்கர் ரலியல்லாஹு வரட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்தவுடன் என்னுடைய மகனின் நிலைமை என்ன என்று பதற்றத்தோடு கேட்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த அவங்க நினைக்கிறாங்க இந்த அம்மாட்ட பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னா ரசூல்லா நினைச்ச மாதிரியே நினைக்கிறாங்க, இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அந்த அம்மா பதறி போயிருவாங்களே, ஒரே பிள்ளைதானே, ரசூல்லாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க சொன்னாங்க. உன்னை இந்த அம்மா பெருமானார் இடத்திலே கேட்டால் உங்களை சொல்கிறார்கள், உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் பெருமானாரை சொல்கிறீர்கள், என்ன ஆனது? நாயகம் என்னிடத்திலே கேட்க சொன்னார்களா? அந்த குழந்தை வந்தது, வீர வேகத்தோடு போர் செய்தார்கள், அந்த போர்க்கிடத்திலே ஷகீதாகி விட்டார்கள் என்று சொல்ல அந்த அம்மா பதறாங்க, துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளையை வைத்துத்தானே நான் வாழ்கிறேன் என்று பதறுகிறார்கள். ஆறுதலுக்காக அவமக்கள் சித்தீக்கிரலி எல்லாம் ஏனம்மா கவலைப்படுகிறீர்கள், பின்னால் வந்து கொண்டிருக்கிறார், ஏனம்மா கவலைப்படுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். பின்னால் வந்து கொண்டிருக்கிறார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக்கிரலி எல்லாம் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். இறந்து போன பிள்ளையை பின்னால் வருவதாக சொல்லிவிட்டேனே, பொய்யனாக ஆகிவிட்டேனே, சித்தீக்குல் அக்பர் என்று பெருமானார் பேர் வைத்திருக்கிறார்களே, மாபெரும் உண்மையாளர் என்று பெருமானார் பேர் வைத்திருக்கே, நான் பொய் சொல்லிவிட்டேனே, பொய் சொல்லிவிட்டேனே என்று சஜிதாவிலே விழுந்து தொழுகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள். அல்லாஹ் நானே பொய்யர்கள் என்று அழைக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் நானும் ஆகிவிடுவேனே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணியோ அந்த இடத்தை விட்டு வரவே இல்லை. கடைசியில பார்த்தா ஏதோ புழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார். யார் என்று பார்த்தா தான் வளர்த்த அன்புமகள் மாலிக்கு முன் சினான் ரலியல்லாஹு தஆலா என்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரே தொழுது வைத்து அடக்கம் செய்து அந்த சஹாபி வந்து கொண்டிருக்கிறார்கள். மாலிக்கு முன் சினான் கட்டி தழுவிய தாயார், உன்னை போய் அபூபக்கர் இறந்து விட்டதாக சொல்கிறார், உன்னை போய் சொல்கிறார், வா நான் பெருமானாரிடத்திலே அழைத்துச் செல்கிறேன் என்று நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. பெருமானார் தன் கண்ணை தன்னால் நம்ப முடியவில்லை, நாம் தானே கொலை வைத்தோம், நாம் தானே அடக்கம் செய்தோம், என்ன இப்படி வந்து நிற்கிறாரே என்று எண்ணி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவின் பக்கம் திரும்புகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கண்கள் எல்லாம் புலமாகி போயிருந்தது. நாயகமே, அல்லாஹ் என்னை பொய்யாக்க விரும்பவில்லை நாயகமே, அல்லாஹ் என்னை பொய்யாக்க விரும்பவில்லை நாயகமே, ஒரு பொய் நான் சொல்லிவிட்டேனே என்று நான் பதறிக்கொண்டிருந்தேன் நாயகமே, அல்லாஹ் என்னை பொய்ப்பிக்க விரும்பவில்லை நாயகமே என்று எந்த அளவுக்கு உண்மையாக நடந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹின் அவர்கள் தன்னுடைய அரசர் ஹாரூன் ரஷீதுக்கு இந்த உண்மை உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும், வாழ்க்கை முழுக்க உண்மைதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இதை போன்று நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த அரியணை இருக்கிறதே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அமர்ந்த அரியணை, அதனால் அவர்களுடைய ஹக்கு உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவை விட உமர் ரலியல்லாஹு இடத்திலே இருந்தது அந்த தன்மை. உண்மைக்கும் பாத்திலுக்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே ஒரு வாகப்பிரிவினை கோட்டை நீங்கள் போட்டு வாழ வேண்டும் என்று ஷக்கீக்குல் பல்கி சொல்லுகிறார்கள். எப்படி வாகக்கோடு போட்டார்கள் தெரியுமா? ரோம் நாட்டிலே கடுமையான சண்டை நடக்கிறது.
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் தலைமையிலே சண்டை. மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் போர்க்களத்திலே ஹாலித் இப்னு வலீத் சென்று விட்டால் வெற்றி நிச்சயம் என்று நினைக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் களத்திலே இறங்கி விட்டாரா? அஸ்ஹதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் களத்தில் இறங்கி விட்டால் வெற்றி நிச்சயம். இந்த செய்தி உமர் அலி அல்லாவுக்கு போன உடனே போர் நடக்க நடக்க ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுதே ஹாலிதை தலைவர் பதவியில் இருந்து இறக்கிவிட்டு அபு உபைதுல்லா, அவங்க சொல்றாங்க அபு உபைதத்தி முனுல் ஜர்ரா ரலி அல்லாஹு தஆலா, அபு உபைதத்தி முனுல் ஜர்ரா அமீனு ஹாதிகில் உம்மா, இவர்தான் படைத்தலைவர். படை நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த செய்தி. உடனே ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் தன்னுடைய தலைமைத்தனத்திலிருந்து இறங்கி அபு உபைதாவுக்கு தலைமை பதவியை கொடுத்து சாதாரணமான சோல்ஜராக வாழ்ந்தார்கள். படை நடத்துகிறார்கள். படையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உமர் அலி அல்லாஹுவை சந்தித்து கேட்கிறார்கள், என்ன காரணத்தினால் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்கிறேன், என்ன காரணத்தினால் படை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே என் தலைமைத்தனத்தை இறக்கினீர்களே, என்ன காரணம்? சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் காட்டுவதற்காகத்தான் இதை செய்தேன். மக்கள் காலில் வந்தால் வெற்றி என்று நினைக்கிறார்கள். அல்லாஹுவால் தான் வெற்றி என்று காட்டுவதற்காகத்தான் இதை நான் செய்தேன். வெற்றி ஹாலிதி தீர்மானிப்பதல்ல, வெற்றி ஹாலிதி தீர்மானிப்பதில்லை, அல்லாஹ் தீர்மானிப்பது. அபு உபைதா வெற்றியை பெற்று வந்திருக்கிறார் அல்லவா, அதனால ஹாலிதால் தான் வெற்றி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, மக்கள் நினைக்கக் கூடாது என்று பிரித்து காட்டுவதற்காகத்தான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள் இருந்திருக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து சொல்கிறார்கள் சக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா, இந்த அரியணை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஏறிய அரியணை, அதனால் நீங்கள் வெக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்நிய பெண்களை, அந்நிய பெண்ணுடைய பாதத்தை கூட பார்த்ததில்லை. வரலாறு சொல்கிறது பாதம் மறைக்கிறதுக்கு அனுமதி உண்டு, கைகள் தெரியறதுக்கும் பாதங்கள் தெரிவதற்கும் ஒரு பெண்ணுக்கு அனுமதி உண்டு மார்க்கத்திலே. அப்படி அனுமதி இருக்கிற அந்த பாதத்தை கூட உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா பார்க்கவில்லை. மெக்கத்தின் தாயகம் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுதே சொல்லுவார்கள், உஸ்மானை கண்டு மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். உஸ்மானை கண்டு மலக்குகளே வெக்கப்படுகிறார்கள். அதனால் ஆட்சியாளராக இருக்கிற ஹாரூனே, நீங்கள் பெண்களின் விஷயத்தில் வெக்கப்பட்டு நடந்து கொள்ளுங்கள், வெக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆட்சியாளர் சொன்னா எத்தனை பொண்ணு வேண்டாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அந்த பெண்களை சப்பளம் பண்றது, எல்லா அறமானதையும் சப்பளம் பண்றதுதான் அந்த ஆளுக்கு துணையாக நிற்பாங்க. ஆட்சியாளருக்கு துணையாக அறிவாளிகள் இருக்க வேண்டும் என்பது போய் ஆட்சியாளருக்கு துணையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்பளம் செய்கிற ஆளுதான் அவருக்கு துணையாக இருக்கிறது. பிறகு இது நாடா? அடுத்தும் சொல்லுகிறார்கள் சக்கீக்குல் பல்கி, இந்த அரியணை அழிவும் கலம் அல்லாஹ் அன்னவர்கள் அமர்ந்த அரியணை, அலி அலி அல்லாஹு தஆலா இருக்கிறார்களே, வீரத்தோடு அவர்கள் நீதமாகவும் நடப்பார்கள். அலி அலி அல்லாஹ் வீரராகவும் இருக்கிறார்கள், நீதமாகவும் நடப்பார்கள். எந்த கேள்வி அலி அலி அல்லாஹுடத்துல கேட்டால் உடனே பதில் சொல்லுவார்கள். ஒருத்தர் அலி அலி அல்லாஹுக்கு தாடி அடர்த்தியா இருக்கும், ஒருத்தருக்கு அங்கங்க தாடி இருக்கிறது, அங்கங்க தாடி இருக்கு. அலி அலி அல்லாஹ் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், எனக்கு உங்களுக்கு தாடி அடர்த்தியா இருக்கு, எனக்கு தாடி வரமாட்டேங்குது, அங்கங்க இருக்கிறது என்கிற பொழுது உடனே சொன்னார்கள் ஒரு வசனத்தை சொல்லி சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல பூமியிலே நல்ல விளைச்சலை கொடுப்பான், பூமி கெட்டு போச்சுன்னா அங்கங்கதான் விளைஞ்சு போய் கிடக்கும், நல்ல பூமியிலே நல்ல விளைச்சலை கொடுப்பான். என் பூமி நல்ல பூமியா இருக்கு, நல்ல விளைச்சலா இருக்கு, உன் பூமி சரியில்லை, அதனால் அங்கங்க இருக்கிறது என்று உடனுக்குடனே பதில் சொல்லுகிற ஆற்றல் விளைத்தவர்கள் எப்பொழுதுமே ஷார்ப் மைண்ட். அலி அலி அல்லாஹு தஆலா அழிட்டு போய் வெற்றி கண்டவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அலி அலி அல்லாஹ் உலகத்திலே வெற்றி கண்டவர்கள் யாருமே இல்லை. ஆனால் அலி அலி அல்லாஹ்வினுடைய ஹிக்மத்தையே தெரிஞ்சு வச்சவங்க அமரிபுல் ஆசர் அலி அல்லாஹு தஆலா, போர்க்களம் நடந்துகிட்டே இருக்கும்போது அமரிபுல் ஆசர் அலி அல்லாஹ் சிஃபின் போர்க்களம், ரெண்டு பேருமே முஸ்லீம், இரண்டு பேர்களும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில அமரிபுல் ஆசர் அலி அல்லாஹு தஆலா தலையை தூக்கி பார்த்தா அலி அலி அல்லாஹ் வாளுக்கு கீழே இருக்கிறாங்க. அலி அலி அல்லாஹ் போய் மாட்டி, அலி அலி அல்லாஹ்வினுடைய வாளுக்கு கீழ் மாட்டி உயிரோடு வந்தவர்கள் யாருமே கிடையாது. உடனே ஒரு தந்திரம் செஞ்சாங்க, அலி அலி அல்லாஹ் யாரினுடைய அவுரத்தையும் பார்த்ததில்லை, மறைவிடத்தையும் பார்த்ததில்லை, மறைவிடம் தெரியற மாதிரி படுத்துக்கிட்டாங்க அமரிபுல் ஆசர் அலி அல்லாஹ் தஆலா, உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி தந்திரம் செய்து வெளியேறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்ப ஹக்கும் இதுவும் அலியிடத்தில் இருந்தது, இதுதான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் சொல்லி உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அன்றைக்கு கலீஃபாக்களின் காலத்திலே நாடு நாடாக இருந்தது. கலீஃபாக்களுக்கு பிறகு உஸ்மானியாக்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்து இன்று வரை, இனி கியாமத்து நாள் வரை இது நாடாக இருக்குமா என்றே எண்ணம் தூண்டுகிற அமைப்பிலே சென்று கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சமூக
சமுதாயம், நமக்கென்று ஒரு அரசியல் வேண்டும், நமக்கென்று ஒரு விழிப்புணர்வு வேண்டும். எந்த விழிப்புணர்வு? சஹாபாக்கள் எப்படி நடந்தார்களோ, நாட்டை நாடாக ஆண்டு காட்டினார்களோ, இந்த ஹலீஃபாக்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அந்த உரை வந்தால் உண்மையிலேயே ஈசா அலா நபிக்கினா அலைஹிஸ்ஸலாம் மகதி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுவரை இந்த நாடு காடாகத்தான் இருக்கும், நாடாக இருக்காது. நாமே நம்மை பாதுகாத்து நாம் ஆடுகளாக வாழுகிறோம், பாமரர்கள் ஆடுகளாக வாழுகிறோம். அதனால சிக்காம கொஞ்சம் பார்த்து அரசியல்வாதிகளிடத்திலே மற்றவர்களிடத்திலே சிக்காம, ஆடு சிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, சிக்காமல் வாழ்ந்து சிறக்க வல்லோடெல்லாம் வாய்ப்புகள் நெழுவானாக. இன்றைய மசாயில் தொழுகை, நிறைய பேர் தொழுகையில வந்து சேர்றோம். இமாம் சுஜூதுல இருந்தாருனாக்கா நாம உடனே வந்து சுஜூதுல போய் சேர்ந்துடும். அவர் எந்திரிச்சு மெதுவா வரட்டும்ங்கிற வரைக்கும் அவர் அப்படியே வாட்சியை பாக்குறது, அந்த பேன் ஓடுதான் பாக்குறது, எத்தனை லைட் போயிருக்கு, எத்தனை லைட்டை முத்தவள்ளி மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க கணக்கு போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கூடாது, வந்த உடனே உடனே சேர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ருக்கு செய்கிற பழக்கம், இமாம் ருக்குல இருக்கும்போது ஒரு ரக்காத் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதல்ல தக்பீர் நேரா நின்னு தக்பீர் சொல்லி அதுக்கு அடுத்து ருக்குவுக்கு ஒரு தக்பீர் சொல்லி உள்ள போய் நுழையணும். சில மாஷால்லாம் நல்லடியார்கள் இருக்காங்க, அங்க வாசல்லையே ருக்கு செஞ்சு சாப்பிடவே போறாங்க. ஏன்னா ஒரு ரக்காத் கிடைக்கலாம், கிடைக்கல நாலு ரக்காத் போகுது. அங்க ஒரு தக்பீர் கூட தக்பீர் சொல்லி ருக்குவுக்கும் ஒரு தக்பீர் சொல்லி இத்மினானோடு தொழுகையில் நுழைய வேண்டும். இல்லைன்னா அந்த தொழுகை விட்டுட்டு அது ஒரு ரக்காத்த விட்டுட்டு அப்படியே சேர்ந்து அடுத்ததாக நாம் மஸ்பூக்காக தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் முறை. சனா ஓதுறது எப்படிங்க ஓதுறது என்று கேட்கிறார்கள் மஸ்பூக்காக வரக்கூடியவர்கள். சனா எப்படி ஓதுறது? ஜஹ்ரியான தொழுகையிலே வந்து சேர்ந்தா, ஈஷா தொழுகையில இமாம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த நேரத்துல வந்து சேர்ந்தா சனா ஓதக்கூடாது. சிறியான தொழுகை, ரகசியமாக ஓதுகிற தொழுகை, இந்த தொழுகையில வந்து சேர்ந்தால் ஒவ்வொரு தொழுகையில வந்து இரண்டாவது ரகத்துல சேர்றாரு. இப்ப சனா ஓதிக்கவும், தக்பீரை கட்டி சனா ஓதிக்கவும். ஜஹ்ரியான தொழுகையிலே சனா ஓதக்கூடாது. இமாம் அங்க ஆயத்து ஓதிக்கிட்டு இருப்பார், இவர் சனா ஓதிக்கிட்டு இருப்பார் கூட. இதை போன்று நம்மிடத்திலே நடக்கிற இன்னொரு மசாலாவையும் நான் நினைவூட்டுகிறேன். சனா கொடுக்க போகும்போது வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாங்கிறப்ப டக்குன்னு தக்பீர் கட்டி உட்கார்ந்தது. இதுவும் ஜாயிசான முறை அல்ல. இன்னும் சிலர் அப்பதான் அத்தை காத்திரை உட்காந்துருப்பார், அத்தை காத்திர உட்காந்துட்டாரா நம்ம தனியா தொழுத வேண்டியதான் என்று போய் தனியா நின்றுறது. அத்தை காத்திரை உட்காந்துட்டாரா இப்ப நமக்கு என்ன ஜமாத்தே கிடைக்கல அப்படின்னு தனியா போய் அங்கிட்டு போய் நின்று தொழுகிறது. இதுவும் கூட இமாமோடு சேருவதற்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இமாமோடு சேர்ந்து விட வேண்டும். இமாமோடு சேருவதற்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சனா கொடுத்துட்டாலே இமாமோடு சேர முடியாது, தனி தொழுகை தான், தனியாக தொடங்க. இன்னொரு மசாலாவையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். மஸ்பூக்கா வரக்கூடியவர்கள் ஒருத்தர் மூணாவது ரக்காத்துல வந்து சேர்றார், அடுத்த ரக்காத்து இமாமுக்கு நாலாவது ரக்காத். இப்ப நாம அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஓதுறது? இமாம் வந்து தருவது ஓதுவாரு, இமாம் வந்து அதே துவா ஓதுவாரு, அத்தையாத்தோடு சேர்த்து தருவது ஓதுவாரு, துவா ஓதுவாரு. ஆனால் நமக்கு அது ரெண்டாவது ரக்காத் மஸ்பூக்கா வந்ததுனால நமக்கு ரெண்டாவது ரக்காத்து தான், அதுல தருவதும் ஓதக்கூடாது துவாவும் ஓதக்கூடாது. அத்தகையாத்த மெதுவாக ஓத வேண்டும். அத்தகையாத்து ஓதி முடிச்சதுக்கு பிறகு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் ஷஹாதத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இதை ஓதிக்கொள்ளலாம். இதுவரை தருவதை சேர்த்து ஓதி, துவாவை சேர்த்து ஓதி, என்ன நிறைய நினைச்சதெல்லாம் ஓதி இப்படித்தான் ஓத வேண்டும். இன்னொரு மசாலாவிலும் நான் நினைவூட்டுகிறேன். இமாம் மஸ்பூக்கா நம்ம வந்து நிக்கிறோம் தொழுகையில, மூணாவது ரக்காத்துல வந்தோம், நாலாவது ரக்காத்திலே இமாம் உட்காராமல் எழுந்து விட்டார். நாலாவது ரக்காத்துல கடைசி இருப்பு இருக்கணும், இருக்காம இமாம் அஞ்சாவது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டார். மஸ்பூக்கா வரக்கூடியவர் எந்திரிக்க கூடாது, எந்திரிக்க கூடாது, உட்கார்ந்து இருக்க வேண்டும். அவர் இமாம் எந்திரிச்சவர் திருப்பி உட்கார்ந்து கொழுக வச்சுட்டாருன்னா பிரச்சனை இல்ல, சுபான்லா சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. நிறைய பேர் சுபான்லா எப்படியாவது அழுத்தியாவது சொல்லி உட்கார வச்சிருந்தது, சுபான்லா சுபான்லா சுபான்லா. சிலர் உட்காருங்கயாண்டே சொல்லிடுவாங்க பொழுது, இவ்வளவு வேகமா சொல்லி இப்படி உட்கார வச்சாச்சு. இமாம் உட்காந்துட்டார், சைதாசு செஞ்சுட்டாக்கா பிரச்சனை இல்லை, இமாமோட சேர்ந்து சைதாசு செஞ்சுட்டு விட்டு போன தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இமாம் உட்காரவே இல்லை, நாலாவது ரக்காத்து முடிச்சு எந்திரிச்சு அஞ்சாவது ரக்காத்து ஓதிட்டார். ஓதி சஜிதா செய்து விட்டால், அஞ்சாவது ரக்காத்துக்காக சஜிதா செய்து விட்டால், மஸ்பூக்கா வந்தவர்
தானா எந்திரிச்சு மிச்சம் உள்ள ரக்காத்துக்களை தொழுது விட வேண்டியது. இமாமோட பின்பற்ற மாட்டார், தானா எழுந்து தன்னுடைய தொழுகையை பூர்த்தி செய்து கொள்வார், அது பரலாப்பு. அப்படி இல்லாம இமாமோட இவரும் பின்பற்றி தொழ ஆரம்பித்து விட்டார், இமாம் செய்யற மாதிரியே செஞ்சிட்டாருன்னா அத்தனை இமாமுக்கு நபிலா போயிரும், இவருக்கு நபிலா போயிரும். இமாமுக்கும் தொழுகை அஞ்சு ரக்காத்து, இமாம் இன்னொரு ரக்காத்தை சேர்த்து ஆறாக்கிடுவாரு, ஆறும் நபிலாகிவிடும், இவருக்கும் நபிலாகிவிடும். ஆனா இந்த விஷயத்திலேயும் கவனம் தேவை. பாசிக்குக்கு பின்னால் சொல்லலாமா? பாசிக்குன்னா யாருன்னு கேட்காதீங்க, பெரிய ஆள்லாம் இல்ல, பாசிக்குன்னா பாவி. யாரு பெரிய பாவி? தாடி இல்லாம ஒருத்தர் தொழு வைக்கிறார், அவரே பாசிக்கு. மார்க்கம் சொல்லுகிறது தாடி இல்லாதனால பாசிக்கு என்று சொல்லுகிறது, தாடி இல்லாத ஒருத்தர் தொலை வைக்கிறார். இவருக்கு பின்னால் தொழுவது மக்ரு தஹ்ரீம். இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிலர் சலாம் கொடுத்துருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இமாம் இப்படி திரும்புற முன்னாடி அவர் சலாம் கொடுத்து துஆ கேட்டிருக்கார். இது மக்ரூ தஹ்ரீம், இதுவும் கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகையிலே கவனமாக தொழுது அல்லாஹ் ரசூலும் எந்த வழியில் காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில் நடக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாங்க. வஹும் தரவா அலி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபிக்கினா மௌலானா முஹம்மதி வஸல்லி வஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா தத்அ லனா ஃபீ மகாமினா ஹாதா தம்மன் இல்லா ஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ஜ்தா வலா தீனன் இல்லா அதைதா வலா மரீதன் இல்லா ஷஃபைதா வலா ஹாஜதன் இல்லா கரீதன் இல்லா கமைதா வயஸ்ஸர்தஹா வஅதைதா யா அர்ஹமர் ராஹிமீன். இலைக ரப்பி ஃபஹப்பிபுனா வஃபீ அயுனின் நாஸ் ஃபஅல்லிம்னா வமின் சையாஅத்தில் அஅமாலி ஃபஜன்னிபுனா வஅலா ஸாலிஹில் அஅமாலி ஃபக்கஃபிப்னா வஅலா ஸிராத்தில் முஸ்தகீமி ஃபஸபித்னா அலா அஅதாய அஅதாயிகல் இஸ்லாம் فانصرنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.